Hi friends, welcome back to my channel Dhiyas Naturals. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹோம்மேட் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுவும் நமக்கு வந்து ஆரஞ்சு வச்சுட்டு எப்படி இந்த ஹோம்மேட் சோப்பு ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த சோப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ப்ளஸ் நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த சோப்பு பண்ண போகிறோம். ரொம்ப எல்லாம் நமக்கு வந்து ஹை காஸ்ட்லாம் நம்ம இந்த சோப்பு பண்ண போகிறது கிடையாது. ஸோ வாங்க அந்த சோப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இந்த சோப் பண்ணுறதுக்காக சோப் பேஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த சோப் பேஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த சோப் பேஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இல்லைன்னா கூட நமக்கு வந்து பியர் சோப் இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம வந்து பியர் சோப் கூட இதுக்கு பதிலாக நான் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு பதிலாக ஆக்சுவலி இந்த சோப் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப் பேஸ்ட் நம்ம வந்து சீக்கிரமாக டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் ஆகிறதுக்காக தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சோட தோடு எடுத்திருக்கேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆரஞ்சோட தோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பியூட்டிக்காக அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நமக்கு வந்து ஸ்கின் ஒயிட்னிங்காகட்டும் எதுக்குனாலும் நம்ம இந்த ஆரஞ்சு தோடு அவ்வளோ நல்லது. இதில் வந்து விட்டமின் சிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஆரஞ்சு தோடு நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு ஆரஞ்சோட தோடு இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோகனட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். விட்டமின் இ டேப்லெட் கூட இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நான் இப்போ விட்டமின் இ டேப்லெட் எடுத்துக்கல. இப்போ நமக்கு வந்து நான் 3 ஐட்டம் தான் எடுத்திருக்கேன் நான், சோப் பேஸும் ஆரஞ்சு தோடும் நம்மளோட கோகனட் ஆயிலும் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு தோடை நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நான், அதுக்காக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள் ஆரஞ்சு தோட நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள், நல்லா அரைஞ்சிச்சு. ஆனாலும் குறை குறைன்னு இருக்குது பாருங்கள், இது நல்ல ஃப்ளேவர் வருது. இப்போவே அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்குது. ஸோ இதில் நான் எடுத்துகிட்டு வச்சுருந்தா அந்த கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த கோகனட் ஆயிலையும் இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா, அந்த கோகனட் ஆயிலும் ஆரஞ்சு தோடும் நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான். நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது, ஆரஞ்சோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நான் வந்து சோப்பு வந்து மெல்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி மறுபடியும் ஒரு கிண்ணம் வச்சுட்டு, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எதுனாலும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி பட் தண்ணி உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டுருங்க நான். எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த சோப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். இந்த கியூபாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த கிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதில் நல்ல துருவி கூட எடுத்துக்கலாம். அது கூட நல்லா சீக்கிரமாக மெல்ட் ஆகும், கியூபை விட அது சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஸோ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகுது. ஸோ இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ வந்து எசென்ஷியல் ஆயில் ஏதாவது சேர்க்குறதா இருந்தால், அதை ஃப்ளேவருக்காக ஏதாவது நம்ம சேர்க்குறது இருந்தால் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இதில் நம்ம வந்து ஆரஞ்சு தோடு வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கோகனட் ஆயிலும் ஆரஞ்சு தோடும் சேர்த்துட்டு அதை வந்து இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின்னில் நல்ல ரேஷஸ்லாம் வரும், இது நமக்கு வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். ஆரஞ்சு தோடே நமக்கு நார்மலாக நம்ம வந்து ஆரஞ்சு தோடே நமக்கு வந்து நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஸோ ஆரஞ்சு சோப்பு நமக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து சோப் மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் நல்ல வந்து ஆயில் தடவிருக்கேன். ஆயில் தடவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட ஹெல்ப்போட இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து அந்த பவுலில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் கப் இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம வச்சுக்கலாம். அதில் கூட வச்சுட்டு நம்ம வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான். ஸோ எனக்கு அந்த சோப்லேருந்து ஒரு 4 சோப்பு வர்றது பாருங்கள், எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து நான் என் கையில் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்கள். நான் தண்ணியே யூஸ் பண்ணல, ஆனால் எவ்வளோ நுரை வருது பார்த்தீங்களா. நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வீட்டிலலாம்
நம்ம வீட்டிலலாம் ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது அந்த அளவுக்கு நுரைக்காதுன்ற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நுரை வருது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் இப்போ வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிறேன், ரெண்டு கையோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் இந்த கைக்கும் அந்த கைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, நல்ல ஒரு பிரைட்னஸ், நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு, ஸோ பாருங்கள் நல்ல பிரைட்னஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே அப்படி யூஸ் ரிமூவ் பண்ண வேண்டாம், ஒரு 10 minutes அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜில்னஸ் போனதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது, நம்ம வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், அழகாக நமக்கு வந்து சோப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சோப் மோல்டில் பண்ண மாதிரியே இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எனக்கு சூப்பராக 4 soap ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகுன்றதெல்லாம் கிடையாது. என்னடா ஆரஞ்சு தோடு போட்டோம் நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு வந்து லாங் லைஃப் வரும், மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 2 months வரைக்கும் இந்த சோப்பு வச்சு யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்ல பிரைட்னிங் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த சோப்பு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.